ஊடகக்குரல் பகுதியில் இந்து தமிழ் திசை தலையங்கத்தை தான் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த தலையங்கம் பேசக்கூடிய பேசுபொருள் என்பது உறுதிப்படுத்தப்படுமா திருநர்கள் இடஒதுக்கீடு அப்படின்றது தான் இந்த தலையங்கம் பேசக்கூடிய பேசுபொருளாக இருக்கிறது இந்த தலையங்கத்திற்குள் போவதற்கு முன்பாக ஒரு வழக்கு அதை நீங்கள் அதன் பின்னணியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சத்தை புரிஞ்சிக்க முடியும் திருநர் நிவேதிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பிக்கிறாங்க இடம் கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க அதில் திருநர் அப்படின்ற அந்த காலி இடமே இல்லை விண்ணப்பிப்பதற்கு அதை மையமாக வைத்து தான் அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க ஒரு திருநர்களுக்கான இடஒதுக்கீடே கிடையாது எங்களுக்கான அதை குறிப்பிடுவதற்கான இடமே கொடுக்கல அப்படின்றது தான் அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்தின் பார்வைக்கு போகிறது இந்த நீதிமன்ற பார்வையை முன்வைத்து தான் இந்த தலையங்கமே எழுதப்பட்டிருக்கிறது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருநர்கள் இடஒதுக்கீடுல ஒரு கொள்கை முடிவை அரசு எடுக்கணும் நீங்க இப்படி ஒரு ஒரு கல்லூரிகள்ல எல்லாம் அவங்களுக்கான இடமே கொடுக்காம இருப்பது வந்து சரியில்லை அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க திருநரை பணியமர்த்த முன்வந்த அரசு துறைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து துறைகள் வந்து நாங்கள் பணியமர்த்த முன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா மற்ற துறைகளினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இதில் தமிழ்நாடு சமூக நலத்துறை வந்து சமீபத்துல ஒரு வரைவு கொடுத்துருக்குறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா திருநர்களுக்கான இடஒதுக்கீடை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு ஆனால் தலையகம் என்ன சுட்டி காட்டுகிறதுனா கொள்கை அளவில் நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க ஆனால் செயல்படுத்துவதில் தயக்கம் கூடாது உடனடியாக அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று திருநர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பொது சமூகத்திற்கும் ஒரு விழிப்புணர்வு ஒரு முதிர்ச்சி இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பணத்தை கேட்கக்கூடிய ஒரு தயவு கேட்கக்கூடிய ஒரு யாசகம் பெறக்கூடிய சூழலில் தான் இருக்கிறாங்க பொது சமூகத்தில் அப்படி தான் பார்க்கப்படுகிறார்கள் அவங்களுக்கான கண்ணியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இடஒதுக்கீடு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அரசு பணிகள்லெல்லாம் திருநர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்குங்க உடனடியாக இடஒதுக்கீட உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று திருநர்களின் உரிமைகளை உள்ளடக்கியதாக சமூக நீதி இருக்கணும் நீங்க சாதி மத இதன் பாகுபாட்டால் பாதிக்கப்படுபவர்களினுடைய சமூக நீதியை பற்றி நம்ம பேசுகிறோம் திருநர்களினுடைய உரிமைகளையும் உள்ளடக்கியதாக அந்த சமூக நீதி இருக்கணும் அப்படின்னு தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது அப்புறம் வந்து இவ்வளவு ஆண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்ட திருநர்களினுடைய திறன்கள் நீங்க வந்து வேலை வாய்ப்புலேயோ கல்வியில எல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு அரசுக்கு ஒரு சமூக வளர்ச்சிக்கு பயன்படும் காரணம் புறக்கணிக்கப்பட்ட திறன்களை மிகுந்த உற்சாகத்தோடும் ஆற்றலோடும் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கிறது அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்